திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும். நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். எல்லாம் காலையிலேருந்து கங்கா ஸ்நானம் முடித்து தீபாவளி பலகாரம்லாம் சாப்பிட்ருப்பீங்க. நாளைய தினம் கேதாரேஸ்வர விரதம். யாருக்கெல்லாம் கேதாரேஸ்வர நோன்பு இருக்குதோ நல்லபடியாக நீங்கள் நோன்பு எடுத்து நினச்சதெல்லாம் நல்லபடி நடக்கணும்னு அம்மாவையும் அப்பாவையும் வேண்டிக்குங்க. ஓம் நமச்சிவாயம். இன்னைக்கு 10ஆம் திருமுறையாக திருமூல நாயனார் அருளிய 2ஆம் தந்திரம் கரு உற்பத்தி. ஆத்தாரு காத்தாரு எல்லாம் பண்ணார், இப்போ வந்து கரு உற்பத்தி எப்படி பண்ணுறாருன்றத நம்மளுக்கு சொல்கிறாரு திருமூலர். கரு எப்படி உற்பத்தி ஆகுதுன்றத நம்ம பார்ப்போம். திருச்சிற்றம்பலம், இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் அப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். இது நம்மளை மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருச்சிற்றம்பலம் ஆக்கு ஆக்குகின்றான் முன் பிரிந்த இருபத்தஞ்சாக்குகின்றானவனாதியம் ஆறுயேர் ஆக்குகின்றான் கர்ப்ப கோலகையுள்ளிருந்து. கர்ப்பக்கோலகையுள்ளிருந்தாக்குகின்றான் அவன் ஆவதறிந்தே. அறிகின்ற மூலத்தின் மேல் அங்கி அப்பு செறிகின்ற ஞானத்து செந்தால் கொழுவி பொறை நின்ற இன்னுயிர் போந்துர நாடி பறிகின்ற பத்தெனும் பாரம் செய்தானே. இன்புறு காலத்திருவர் முன்புரிய துன்புறு பாசத்துயர் மனைவானுளன் பண்புறு காலமும் பார்மிசை வாழ்க்கையும் அன்புறு காலத்தமை தொழிந்தானே. கருவை ஒழிந்தவர் கண்டனால் மூவே பொருடன் உடலில் பொருந்தும் மற்றோரர் திருவின் கருக்குழி தேடி புகுந்துருவம் இரண்டாக ஓடி விழுந்ததே. விழுந்தது லிங்கம் விரிந்தது யோனி ஒழிந்த முதல் ஐந்தும் ஈரைந்தோடேறி பொழிந்த புனல் பூதம் போற்றும் கரணம் ஒழிந்த நுதல் உச்சி உள்ளே ஒழித்ததே. பூவின் மனத்தை பொருந்திய வாயுவும் தாவி உலகில் தரிப்பித்த வாறு போல் மேவிய சீவனில் மெல்ல நீள் வாயுவும் கூவி அவிழும் குறி கொண்ட போதே போகின்ற எட்டும் புகுகின்ற பத்தெட்டும் மூழ்கின்ற முத்தனும் ஒன்பது வாய்தலும் நாகமும் எட்டுடன் நாலு புறவியும் பாகன் விடானே நீர் பன்றியும் மாமே. ஏற எதிர்க்கில் இறையவன்றானாகும் மாறா எதிர்க்கில் அறியவன்றானாகும் நேரொக்க வைக்கின் நிகர்போதத்தானாகும்
பேரொத்த மைந்தனும் பேரர சாலுமே ஏயங்கலந்த இருவ தஞ்சயத்து பாயும் கருவும் உருவமென பல காயம் கலந்தது காண பசித்த பின் மாயங்கலந்த மனோலயம் மனதே கற்பத்து கேவல மாயால் கிளை கூட்ட நிற்கும் துரியமும் பேதித்து நினைவிழ வற்புறு காமியும் எட்டாதல் மாயேயம் சொற்புறு தூய்மறை வாக்கினான் சொல்லே சொற்புறு தூய்மறை வாக்கினான் சொல்லே. திருச்சிற்றம்பலம் 41 பாடல்களை கொண்டது. நம்ம 10 பாடல்களை பார்ப்போம். எவ்வளோ ஒரு அருமையாக சொல்கிறார் பாருங்க. கருவை ஒழிந்தவர் கண்ட நாள் மூவே புருடன் உடலில் பொருந்து மற்றோரர் திருவின் கருக்குழி தேடி புகுந்து துருவம் இரண்டாக ஓடி விழுந்ததே விழுந்தது லிங்கம் விரிந்தது யோனி ஒழிந்த முதல் ஐந்தும் ஈரைந்தோடெறி ஒழிந்த புனல் பூதம் போற்றும் காரணம் ஒழிந்த நுதல் உச்சி உள்ளே வந்ததே. எப்படி பஞ்சபூத சக்தியாய் படைக்கிறார், கரு உருவாக்கி எப்படியெல்லாம் நம்மளை காத்து ரட்சிக்கிறாரு. இந்த 10 பாடல்களை கொடுத்துருக்கோம். மீதி அடுத்த பகுதியில் படிப்போம். நாமும் 10 திருமுறையை திருமூலர் அருளி செய்த இந்த 10 திருமுறையை படிக்கிறதுக்கு நம்மளுக்கு இறைவனுடைய திருவருள் பூட்டியிருக்கு. யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கும் சிவபெருமானுடைய திருவருள் பூட்டினா தான் இதெல்லாம் கேட்க முடியும். 10 திருமுறைன்னு ஒன்று இருக்குதான்னு யாருக்கும் தெரியாது. திருமூலர்னு ஒருத்தர் இருக்கிறாரான்னு தெரியுமோ தெரியாதோ, தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு தான் இந்த பதிவு. இதையெல்லாம் தள்ளிவிட்டு போகாமல் பாருங்கள், பார்த்து பயனடைங்க. திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.